அப்போ நீங்கள் எதுக்கு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறீங்க? நீங்கள் மட்டும் பேசிட்டு போகிறதுக்கா? அதுக்கு நீங்கள் பிரதமர் மோடி மாதிரி ப்ரெஸ் மீட்டே வைக்காதீங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் இல்லைனா, ஆடியன்ஸ் இல்லைனா, யூடியூப் சேனல் இல்லைனா கேட்குறதுக்கு ரைட்ஸே கிடையாதா? அப்போ பாஜகவை பார்த்து கேட்கலாம்ல, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் ஓட் இருக்கு, நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம்ல. அவர் தானே சார் உங்கள்கிட்ட சொன்னார் வேணும்னா பாய்காட் பண்ணிக்கோங்க, இனிமேல் கூப்பிட மாட்டோம் அப்படின்னாரு. எங்கே டெய்லி மெசேஜ் அனுப்புகிறாரில்ல, குரூப் மெசேஜ் அனுப்புகிறாங்கல்ல, எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை போட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறதா சொல்கிறீங்க. அங்கே எங்கே மக்கள் பிரச்சனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? நான் ஆதாரம் கொடுத்தா ஹாஃப் அன் ஹவர் அதை ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறேன். இல்லை அதுதான், அதுக்கு அண்ணாமலையே எடிட்டர் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பிரஸ் மீட்ல என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் காயத்ரி அவர்களை பத்தி? இன்னைக்கு என்ன அது சம்பந்தமான விஷயம் ஏதாவது செய்தியில் வந்திருக்கா? அண்ணாமலை பத்திரிகையாளர்களோட ஆவேசம் தான், அவ்வளவுதான். இதை தான் பண்ணார், அவரை டைவர்ட் பண்றாரு, அவ்வளவுதான். கால் மேல கால் போட்டு கேள்வி கேட்க, ஏன் கால் மேல கால் போட்டா என்ன, ஏன் கால் ஏன் மேல போடுறேங்க, உங்க மேல போட்டாதான் பிரச்சனை. அண்ணாமலைக்கு ஒரு ஊடக நிறுவனத்தோட பிரச்சனை இருக்குன்னா போங்க அந்த ஆஃபீஸுக்கு, போங்க அந்த எடிட்டரை பாருங்க, இல்லை அந்த ஊடகத்தையே யார்கிட்டயா சொல்லி விலைக்கு வாங்குங்க. வாங்குறீங்கல்ல, என்டிடிவியை விலைக்கு வாங்கலையா? உங்களோட பர்சனல் ட்விட்டர்ஸை பாருங்க, எவ்வளோ அவங்க பாஜகவை திட்டிருக்காங்கன்னு தெரியுங்கிறத சில பிரஸ் மீட்ல சொல்றாங்க. பத்திரிகையாளருக்கு ஏங்க பாஜகவுக்கு ஆதரவா இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனி நபருக்கு கிடையாது, அந்த கட்சிக்கு, அந்த அமைப்புக்கு. வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தினேஷ், சொல்லுங்க. முடிஞ்சா பாய்காட் பண்ணுங்கன்னு கோயம்புத்தூர்ல உங்ககிட்ட சொன்னாரு, நீங்க யாரும் பாய்காட் பண்ணல. இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு சண்டையை போட்டிருக்காரு பத்திரிகையாளர்கள் கூட, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. அவர் சண்டை போட்டதுக்கு காரணம் நீங்க தானா, பத்திரிகையாளர்கள் தானா? இல்லை, அவருக்கு பத்திரிகையாளர்கள் மீது என்ன கோவம்னு தெரியல. மேபி அவரே ஒரு எடிட்டர் ஆயிரணும்னு நினைக்கிறேன் நான். அவரே ஒரு எடிட்டர் ஆயிட்டு இந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேளுங்க, இந்த பதிலை நான் சொல்கிறேன், இதை தலைப்பாக வைங்க, இந்த தலைப்பே நாங்கள் பிரசுரம் பண்ணி ஃபஸ்ட் பேஜில் போட்டு எட்டு காலம் போட்டு நியூஸை போடலாம், இந்த சப்ஜெக்டை நீங்கள் டிபேட் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு. தினேஷ் நீங்கள் என்ன தி டிபேட்டா, ரைட், உங்களுக்கு இந்த டாபிக் நான் தரேன். நீங்கள் என்ன புதிய தலைமுறையா, உங்களுக்கு இந்த டாபிக். நீங்கள் என்ன சன் டிவியா, உங்களுக்கு இந்த டாபிக் அப்படின்னு அவரே அந்த வேலையை செஞ்சால் அவர் ஹாப்பியாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா கேள்விகள் வரும், கேள்விகள் கேட்பாங்க, கேள்விகளை கேட்குறதுக்கு தான் பத்திரிகையாளர்கள் அங்கே போகிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு ப்ரெஸ் மீட்டை வைக்கிறீங்க, நீங்கள் மட்டும் பேசிட்டு போகிறதுக்கா? அதுக்கு நீங்கள் பிரதமர் மோடி மாதிரி ப்ரெஸ் மீட்டே வைக்காதீங்க, பேசவே பேசாதீங்க. ப்ரெஸ் மீட்டுன்னு ஒன்று வச்சுட்டு ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னா அவர் கண்ணாடியை பார்த்து தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து பத்திரிகையாளர்களை பார்த்தா அப்படியே அவருக்கு என்ன கோபம் வருதுன்றதுலாம் நமக்கு தெரியல. இல்லை வைஸ் வர்சாவாக நீங்கள் பாருங்களேன், அண்ணாமலையை பார்த்தா பத்திரிகையாளர்களுக்கு எப்படி திடீர்னு துணிச்சல் வருதுன்னு அவர் கேட்குறாரு. கமலாலயத்துக்கு வரும்போது உங்களுக்கு துணிச்சல் எப்படி இவ்வளோ அதிகமாக வருது? நீங்கள் இதே கேள்விகளை வந்து அறிவாலயத்தில் கேட்க முடியுதான்னு கேட்குறேன். ஏன் கேட்கல? அறிவாலயத்தில் எவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்கோம். அறிவாலயத்தில் ஒரு காலத்தில் வந்து ப்ரெஸ் எல்லாம் வந்து உள்ளேயே விட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் வந்து அறிவாலயத்தில் பிரச்சனை நடந்திருக்கே, இந்த வரலாறுலாம் அண்ணாமலைக்கு தெரியாதா? ஏன்னா 2G சமயத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கிட்ட எவ்வளோ கேள்விகளை கேட்டிருக்கோம், காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கோம். ஆர் ஆசாவை வந்து நாங்கள் அவர் போகாத, அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடியே 10 கேமரா போய் நாங்கள் கேள்வியெல்லாம் கேட்கலையா? அதெல்லாம் நடந்திருக்கு. அறிவாலயத்தில் நீங்கள் கேள்வி கேட்கல, கமலாலயத்தில் மட்டும்தான் கேள்வி கேட்குறீங்க. அவர் எப்படி ஆரம்பித்தார் இந்த பிரச்சனையை? அவர்கிட்ட யாரோ சொல்லிட்டாங்க, பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க, அதனால் நீங்கள் இப்படி பத்திரிகையாளர்களை ஹேண்டில் பண்ணாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு யாரோ அவருக்கு பாராட்டு சர்டிஃபிகேட்லாம் சில பத்திரிகையாளர்கள் கொடுத்து, பத்திரிகையாளர்கள் அஜெண்டா ட்ரிவனாக ஒர்க் பண்ணுறாங்க. இல்லை இல்லை, அதுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் பத்திரிகையாளர்களுக்கு என்ன அஜெண்டாவாக இருக்கணும் அப்படின்றத அண்ணாமலை தான் முடிவு பண்ணுவார். அப்படின்னா எல்லா பத்திரிகையாளர்களையும் எல்லா மீடியா ஹவுசஸுக்கும் அண்ணாமலையே எடிட்டராக போட்டுடலாம். அப்போ அண்ணாமலை வந்து சொல்கிறது தான் செய்தி, அண்ணாமலை சொல்கிறது தான் தகவல்,
அண்ணாமலை சொல்கிறது தான் பிரேக்கிங் நியூஸ் அண்ணாமலை சொல்கிறது தான் டிக்கர் அப்படின்னு வச்சுக்கலாமே. பத்திரிகையாளர்களுக்கு என்ன அஜெண்டா இருக்க போகுது? என்ன அண்ணாமலைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன சொத்து தகுறாரா, இல்லை அண்ணாமலைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்ன வந்து ஓப்பன் டிபேட்டாக நடக்குது? நீங்கள் டிபேட்டுக்காக கூப்பிட்றீங்க, பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்க? நீங்கள் சில விஷயங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் சில விஷயங்கள் கேட்குறதுக்கும் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்னு நடக்குது. இதுக்கு முன்னாடி கமலாலயத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பே நடக்கலையா? எவ்வளவோ சந்திப்புகள் நடந்திருக்கு, எவ்வளவோ தலைவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்காங்க. எந்த தலைவர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க கமலாலயத்தில்? ஏன் அந்த அதே தெருவில் பக்கத்தில் சிபிஎம் ஆஃபீஸ் இருக்குது, பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அங்கேயும் அவங்க தேவைப்படும் போது பத்திரிகையாளர் சந்திப்பு கூப்பிட்றாங்க, பத்திரிகையாளர் போகிறாங்க, என்ன பிரச்சனையோ அதை பேசுகிறாங்க, என்ன கேள்வி கேட்கப்படுகிறதோ அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த பக்கம் போனீங்கன்னா சிபிஐ ஆஃபீஸ் இருக்குது, அங்கேயும் தான் பத்திரிகையாளர் சந்திப்பு, அவங்க தேசிய தலைவர்கள்லாம் வரும்போது அங்கே பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. எல்லா விஷயங்களும் பேசுகிறாங்க, எல்லா விஷயங்களும் கேட்கப்படுது. அன்கம்ஃபர்டபுள் குவஸ்டின்ஸ் வருங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி பத்திரிகையாளர் சந்திச்சிங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் என்னென்ன உங்கள் பார்வை அந்த பிரச்சனை தொடர்பாக என்ன இருக்குது அப்படின்றத கேட்குறதுல என்ன தப்பு? இல்லை ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு கேமராவை ஒரு ஃபோனை வாங்கிட்டு நீங்கள் வந்து நின்றுட்டீங்கன்னா நான் பதில் சொல்லணுமா உங்களுக்கு? உங்களுக்கு கேள்வி கேட்க என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறாரு. ஸோ 40,000 ரூபா ஃபோனை 40,000 ரூபா கேமராவை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு போட்டோம். அவருக்கு பிடிச்ச ஆட்கள் வாங்குறாருல, அங்கெல்லாம் போய் உட்காந்து அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாருல, அப்போ அதெல்லாம் வந்து அந்த 40,000 ரூபா ஃபோனில் அந்த 40,000 ரூபா கேமராவில் அவருக்கு பேட்டி கொடுக்கறதுக்கும் அவர் நினச்ச மாதிரி அவருக்கு கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் பேட்டி கொடுத்துடலாம். நீங்கள் ஏன் ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்றீங்க? யார் ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்றா? அவருடைய பிஆர்ஓ ரங்கா தான் கூப்பிட்றாரு, ஒரு குரூப் வச்சுருக்காரு. அவர் தானே சார் உங்கள்கிட்ட சொன்னார் வேணும்னா பாய்காட் பண்ணிக்கோங்க, இனிமேல் கூப்பிட மாட்டோம் அப்படின்னாரு. எங்கே டெய்லி மெசேஜ் அனுப்புகிறாரில்ல, குரூப் மெசேஜ் அனுப்புகிறாங்கல்ல, எல்லா பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை போட்டு அண்ணாமலையுடைய அறிக்கை, அண்ணாமலையுடைய ட்ராவல் பிளான், அண்ணாமலை எந்தெந்த பொதுக்கூட்டங்கள் போகிறாரு, அண்ணாமலையுடைய மீட்டிங்ஸ் எங்கே நடக்குது, அண்ணாமலையோட படங்கள், அண்ணாமலையுடைய அப்பாயின்மெண்ட்ஸ், அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டப்போ நடக்குது, எல்லாத்தையும் அவர் தானே கூப்பிட்றாரு. அந்த கட்சிக்கு மரியாதை கொடுத்து ஊடகங்கள்லாம் ஒரு பீட் போட்டு ஒரு பீட் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. சிபிஎம்க்கு பீட் இருக்குது, டிஎம்கேக்கு, ஏடிஎம்கேக்கு, எல்லாத்துக்கும் பீட் இருக்குல்ல. இதுதானே நடைமுறை. இல்லை யூடியூப்ல காலங்காலமாக இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன சப்ஸ்கிரைபர் இருக்குது, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்கு, ஆடியன்ஸ் இருக்காங்களா, உங்களுக்கு ஏன் நான் பதில் சொல்லணும், உங்களுக்கு கேள்வி கேட்க என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்குறாரு. ஸோ சப்ஸ்கிரைபர் இல்லைனா, ஆடியன்ஸ் இல்லைனா, யூடியூப் சேனல் இல்லைனா கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாதா? அப்போ பாஜகவை பார்த்து கேட்கலாம்ல, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் ஓட் இருக்கு, நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம்ல, உங்களுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது, நீங்கள் உங்கள் வாக்கு சதவீதத்தை நிரூபிச்சுட்டு நீங்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துங்கன்னு அண்ணாமலை ஏற்றுப்பாரா? திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கும் வந்து 40% ஓட்டு இருக்குங்க, 30% ஓட்டு இருக்குங்க, கன்ஃபார்ம் இருக்குங்க. அந்த கட்சிகள் ப்ரெஸ் மீட் மட்டும் தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னு அண்ணாமலை ஒத்துப்பாரா? அதெல்லாம் வந்து சும்மா விதண்டாவாதம். இல்லை டிவினா அதுக்கு ஒரு அவருக்கு என்னன்னா அவர் நினைக்கக்கூடிய கேள்விகள். ஏன்னா இன்னைக்கு அவர் நீங்களுமே பர்சனலாக எல்லாருமே டச் பண்ணுறீங்க. என் வாட்ச் என்னன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, என்னுடைய வாட்சோட விலை என்னன்னு கேள்வி கேட்குறீங்க, அதில் வந்து ஸ்பை கேமரா இருக்கான்னு கேட்குறீங்க, வேணா பார்த்துக்கோங்கன்னு அவர் கொடுக்குறாரு. சரி, ஆடியோ வீடியோ மேட்டர்ன்னு இதே செக்ஸ் ஸ்கேண்டல் வந்து டிஎம்கேல வந்தது, எத்தனை பேர் கேட்டீங்க, எத்தனை பேர் போட்டீங்க, டிஐபிஆர்லேருந்து உங்களுக்கு அறிவுரை வந்தால் நீங்கள் நிப்பாட்டிடுறீங்க, என்கிட்ட மட்டும் இவ்வளோ கேட்குறீங்களேங்கிற அவரோட கேள்வி நியாயம். சரி, நான் அதே கேட்குறேன். டிஏபிஆர்கிட்டருந்து இங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வந்தோடனே மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றாரு. அதே தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங்லேருந்தும் நடக்குது, மத்திய அரசுலேருந்து. பிஜேபிக்கு ஆதரவாக தான் எல்லா சேனலும் வந்து தேசிய ஊடகங்களில் பல ஊடகங்கள் வந்து பிஜேபிக்கு ஆதரவான டிபேட் தான் நடத்திட்டுருக்காங்க. பிஜேபிக்கு எதிரான ஒரு டிபேட் நடத்தினா அங்கேருந்து கால் பண்ணி அதிகாரிகள்லாம் பேசுகிறது இல்லையா? இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், எல்லா இடத்துலையும் நடக்கும். சில சேனல்ஸ் அதை ஒத்துப்பாங்க, சில எடிட்டர்ஸ் அதை கேட்பாங்க, சில எடிட்டர்ஸ் கேட்க மாட்டாங்க. செய்தி போட்டோம் அவ்வளோதான். என்னெல்லாம் இது வரைக்கும் யாரும் கூப்பிட்டு கேட்கலையே? நாங்கள்லாம் டைம்ஸ் நோவில் இருக்கும்போது எவ்வளவோ ஆன்டி கவர்மெண்ட் ஸ்டோரிஸ்லாம் இங்கேருந்து பண்ணியிருக்கோம். யார் கூப்பிட்டு என்ன மிரட்டினா, யார் கூப்பிட்டு நீங்கள் இந்த செய்தியை போடாதீங்கன்னாங்க? அதெல்லாம் வந்து சிட்டிங் மினிஸ்டர், அதெல்லாம் ஒரு ஸ்கேண்டல் வந்தது, நீங்கள் யார் போட்டீங்கன்னு கேட்குறாங்க. எந்த சிட்டிங் மினிஸ்டருக்கு எதிராக யார் போடல, எந்த சிட்டிங் மினிஸ்டருக்கு எதிராக யார் போடல? எல்லா விஷயங்களும் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்படுகின்றன, அதை செய்தியாக போடுறாங்க. எல்லா ஊடகங்களும் அவங்கவுங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கக்கூடிய வரைமுறையில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை பாஜக பதவி தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு டிவி சேனலுக்கு எடிட்டராக போய் உட்காந்துருங்க.
இல்லை ஒரு பத்திரிகைக்கு எடிட்டராக போய் உட்காந்துருங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இந்த வாட்ச் மாதிரியான விஷயங்கள் கேட்குறது, ஆடியோ வீடியோ பற்றிலாம் கேட்குறது, அதெல்லாம் வந்து அவரோட பர்சனலாக அவரை டச் பண்ணணும், அவரை வந்து தூண்டி விடுன்னு தெரிஞ்சு பத்திரிகையாளர்கள் கேட்குறது. வாட்ச் பிரச்சனையை யார் எழுப்பினது? பத்திரிகையாளர்களை எழுப்புனாங்க. வாட்ச் பிரச்சனையை எழுப்பினது திமுகவுடைய அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாரு, அண்ணாமலை கட்டியிருக்கக்கூடிய அந்த வாட்ச் 3 கோடி ரூபா, அவருக்கு அந்த வாட்ச் எப்படி வந்துச்சு? 3 லட்சம் ரூபா அந்த வாட்ச் அவருக்கு எப்படி வந்துச்சு? அந்த பில்லை கொடுங்க, 1 மணி நேரம் டைம் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதுக்கு அண்ணாமலை ட்விட்டர்லேயே பதில் சொல்லியிருக்கலாம். பட் அண்ணாமலை என்ன பண்ணார், இந்த கேள்வி ப்ரெஸ் மீட்டில், அவங்க ப்ரெஸ் மீட்டில் அவங்களா கேட்டாங்களா இல்லை இவர் கேட்க சொன்னாரா அது யார் கேட்டாங்கன்னு தெரியல, பட் அந்த ப்ரெஸ் மீட்டில் கேட்டு, சரி அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த கேள்வி வந்துச்சுன்னா கூட, ஏங்க இது என் வாட்ச் பிரச்சனை, என் பர்சனல் பிரச்சனைங்க, இதுக்கோ அரசியலுக்கோ எந்த சம்மந்தமும் இல்லைங்க அப்படின்னு கடந்து போயிருக்கலாம். அவருக்கு கடந்து போக மனசு இல்லை. அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் இந்த கேள்வி இவ்வளவு பிரச்சனை பெரிய விவாதமாக மாறும் அப்படின்றத அவரை கணிக்க தவறிட்டாரு. அந்த வாட்சுக்கு ஏங்க அவ்வளோ விளக்கம் கொடுக்கணும்? ஏங்க நான் கட்டியிருக்கிற வாட்ச் அது 3 லட்சம் ரூபா இருக்கட்டும், 10 லட்சம் ரூபா இருக்கட்டும், இல்லை 3000 ரூபா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அங்கே முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குங்க, இதுக்கெல்லாம் அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்னு பேசியிருக்கணும்ல அண்ணாமலை. அதை விட்டுட்டு இந்த வாட்சு இது ரஃபேலுடைய பார்ட்ஸ்லேருந்து செய்யப்பட்ட வாட்சு, இது லிமிட்டெட் எடிஷன், இதை உலகத்திலேயே வந்து 500 பேர் தான் கட்டியிருக்காங்க, அதில் நான் 149வது நபர், நான் இதை வாங்கியிருக்கேன், இதை கட்டியிருக்கேன். ரெண்டாவது, இதை கட்டுறதுக்கான ஒரு காரணம் நான் ஒரு தேசியவாதின்னு ஒரு புது விளக்கத்தை யார் கொடுத்தா? அவர் தானே கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தானே பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. செந்தில் பாலாஜி என்ன கேட்குறாரு, செந்தில் பாலாஜி என்ன கேட்குறாரு, அந்த வாட்சுக்கு பில் எங்கன்னு கேட்குறாரு. பில் இன்னும் கொடுக்கலையே. இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சார் அந்த பில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க யாராச்சும். இல்லை ஸ்பை கேமரா இருக்கான்னு கேட்டாங்க. அவர் வாட்சியை கழட்டி கொடுக்குறாரு, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, வாட்சை கழட்டி கொடுக்கட்டுங்க, வாட்சுக்கான பில்லை எப்போ கொடுப்பீங்க அப்படின்றது தானே இன்றைக்கி கேள்வியாக வந்திருக்கோம். அந்த கேள்வியை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் வாட்சை கழட்டி கொடுக்குறாரு. அந்த கேள்வியை யாரும் கேட்கக்கூடாதுன்றதுனால தான் பத்திரிகையாளர் மீது அவர் பாயிறாரு. ஒரு பார்ட்டியோட ஹெட்டிட்ட நீங்கள் வந்து ஸ்பை கேமரா வச்சு வாட்சில் பார்க்குறீங்களா இல்லை அந்த மாதிரிலாம் கேட்கும் போது அவர் அதை ஹர்ட் பண்ணுமா பண்ணாதா? சரி, நான் என்ன கேட்குறேன் பிரதர், ஸ்பை கேமராலாம் வாட்சில் இருக்குமா பிரதர்? இந்த வாட்ச் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சிரிச்சுட்டு நீங்கள் கடந்து போயிருக்கலாமே. நீங்கள் ஏன் அவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிறீங்க அதை? அவருக்கு டீல் பண்ண அப்போ அவருக்கு அவர் 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 அவருக்கு அந்த விஷயங்கள்லாம் பாதிக்குதுன்றதுனால தானே அதெல்லாம் வந்து கோபமாக வெளிப்படுத்துகிறாரு. உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பாதிக்கலை, எனக்கு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க வேண்டும் அப்படின்னா இந்த பிரச்சனைகளை பற்றிலாம் அவர் பேசியிருக்க மாட்டார்ல. ஒவ்வொரு பத்திரிகையாளரை பார்த்தும் நீங்கள் உங்கள் பேர் என்ன, உங்கள் டிவி என்ன அப்படின்னு கேட்டுட்டு தான் அவர் பதிலே சொல்லுவேன். எனக்கு தெரியணும் நீங்கள் யார், உங்கள் அஜெண்டா என்னன்னு எனக்கு தெரியணும், நான் கேட்பேன். நான் அண்ணாமலை, பாஜக தமிழக தலைவர், நீங்கள் சொல்லிட்டு ஆரம்பிங்க ஷபீர், அந்த இடத்துல யார் இருந்தாங்களோ அப்படி அப்படி கேட்கலாம். என்ன எவ்வளோ ப்ரெஸ் மீட்டில் அப்படி நடக்குது? ஏன் பிஜேபி வந்து இதில் டெல்லியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க, எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்து ஏஞ்சி நின்று ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறாங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் கூட்டுறீங்க சார், நாங்கள் வரோம், கேள்விகளோடு வரோம், முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா பதில் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, இல்லை பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாதீங்க. இப்போ அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தலை அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கமலாலயம் வாசலில் நின்று போராட்டம் பண்ணாங்களா, இல்லை கோரிக்கை விடுத்தாங்களா? எவ்வளவோ கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறது இல்லை. கமல்ஹாசன்லாம் வந்து எப்போ லாஸ்ட்டாக பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார்? 10 நாளைக்கு 1 வாட்டி, இல்லை 1 மாதத்துக்கு 1 வாட்டி நடத்துகிறாரு, இல்லை ஒரு ஷூட்டிங் போயிட்டாருன்னா நடத்துகிறதே இல்லை. இல்லை தேர்தலுக்கு தேர்தல் சில பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவாங்க. தினம் தினம் நான் பத்திரிகையிலையும் செய்தியிலையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் தான் எதிர்கட்சியாக செயல்படுகிறோம் அப்படின்ற அடிப்படையில் நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறதா சொல்கிறீங்க. அங்கே எங்கே மக்கள் பிரச்சனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? மக்கள் பிரச்சனை பற்றி பேசும்போது சில விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, அதற்கு எதிராக சில கேள்விகள் வரும்போது பத்திரிகையாளர் மீது நீங்கள் பாயிறீங்க. இன்னொன்று, கமலாலயமில் எவ்வளோ ரிப்போர்ட்டர்ஸ் வந்து ரெகுலராக பீட் ரிப்போர்ட்டர்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த தலைவர்கள் எல்லாருக்கும் தெரியும். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இவர் கமலாலயம் வந்து இப்போ தான் ஒரு 2 வருஷமாக தான் ஒரு தலைவராக இருக்கார். அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் வந்து எவ்வளோ பேர் வந்து பத்திரிகையாளர்களை பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுவாங்க, பேர் சொல்லி கூப்பிட்டு சில விஷயங்கள் ஆஃப் த ரெக்கார்ட் சொல்லுவாங்க, ரூமில் கூப்பிட்டு போய் ஆஃப் த ரெக்கார்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. எனக்கு சொல்லுங்கள், கமலாலயம் வாசலில் நின்று பத்திரிகையாளர்கள்லாம் பாய்காட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் பாய்காட் நான் பார்க்கவே விரும்பலை,
வேணும்னா நீங்கள் வாங்க, இல்லைன்னா நீங்கள் வராதிங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் எந்த தலைவர் சொல்லியிருக்கார் பத்திரிகையாளரை பார்த்து? அண்ணாமலை அவர்கள் தான். அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? இல்லை, ஆனால் தமிழக பத்திரிகையாளர்கள் வந்து தன்மான மிக்கவர்கள், சுயமரியாதை மிக்கவர்கள்னா பேசிட்டு பாய்காட் பண்ணுங்கன்னு சொன்னவர்த்தே நம்ம போய் அடுத்த நாள் நிற்கிறோம்ல? இல்லை, அதுதானே இப்போ ஒரு கட்சி, தேசிய கட்சியுடைய தலைவர், தமிழக தலைவராக இருக்கார். அவருக்கு தெரியும் நாம் வந்து ஒரு தேசிய கட்சி, ஒரு ஆளுங்கட்சியுடைய தமிழக தலைவராக இருக்கும்போது நாம் வந்து பாய்காட்லாம் நம்மளை பண்ண முடியாது, அது ஈஸி கிடையாது. இப்போ நீங்கள் திமுகவில் வந்து சொல்ல முடியுமா பத்திரிகையாளர் பாய்காட் பண்ணுங்க அப்படின்னு? இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், அவ்வளோ மீடியா ஊடகங்கள்லாம் வந்து இவருக்கு எதிராக இருக்குது, பாஜகவுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார்னா ஏன் ஊடக விவாதங்களில் பிஜேபி தலைவர்களை அனுப்ப மாட்டேன்றாரு? சமநிலை இல்லை, சமநிலை இல்லை. என்ன சமநிலை இல்லை? ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய உங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க முடியலன்னா அப்போ யார்கிட்ட பிரச்சனை இருக்குது? விவாதத்தில் கலந்துக்கிட்டு விவாதங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து வைக்கணும்ல. அப்போ அது பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட டீம் இல்லை அப்படின்னா அது உங்கள் பிரச்சனைங்க. விவாதம் நடத்துகிற ஒரு பிரச்சனையா? இல்லை, அங்கே கேட்கும்போது சில கேள்விகள் கேட்குறாரு. டிஜிட்டலில் நீங்கள் யார் வேணாலும் தெரியும், நாலு லைக்கு நாலு கமெண்ட்டை போடணுங்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ண முடியும். டிவி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்னால் அதுக்கு ஒரு செட்டப் இருக்குது, சில வரைமுறைகள் இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து நியூஸ்லேருந்து எப்படி போகணுங்கிறதுக்கு வரைமுறை இருக்குது. தப்பு நடந்தால் கேள்வி கேட்க சில ஆட்கள் இருக்காங்க, நான் எடிட்டர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட பேச முடியும். டிஜிட்டலில் எனக்கு நான் என்ன என்ன வரைமுறை இருக்குது? என்ன வரைமுறை? மத்திய அரசு ஒரு இதெல்லாம் கொண்டு வரலையா? அவங்களுடைய அரசு தானே இங்கே கொண்டு வந்திருக்கு. மத்திய அரசு தானே டிஜிட்டலுக்கான ரெகுலேட் பண்ணுறதுக்கான சில திட்டங்கள்லாம் அவங்க வகுத்து கொண்டு வரலையா? டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்து இந்தந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்தந்த ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்கல்ல. அப்போ என்ன இருக்குது அப்படின்றத அண்ணாமலை எங்களை பார்த்து கேட்குறதா, இல்லை மத்திய அரசு என்ன சொல்லியிருக்குன்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் என்ன கேட்குறேன், உங்களால் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்கள் ஏன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துகிறீங்க? இன்னொன்று, வாரத்தில் மூணு நாள் அண்ணாமலை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தணும் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்களா அவர்கிட்ட? அவர் தானே நடத்துகிறாரு. இல்லை, ஒரு தமிழ்நாட்டின் பெரிய ஊடகமாக பார்க்கப்படக்கூடிய புதிய தலைமுறையில் ஜிங்ஜாங் அடிக்கிறீங்க ஒரு கட்சிக்கு. நீங்கள் ஸ்டாலின் டீ குடித்தா ஒரு நியூஸ் போடுவீங்க, குட்டிக்காரன் அடித்தா ஒரு நியூஸ் போடுவீங்க. நான் ஆதாரம் கொடுத்தா ஆஃப் அன் ஹவர் அதை ஷோ பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறார். இல்லை, அதுதான், அதுக்கு அண்ணாமலையே எடிட்டர் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஒரு டிவி சேனலில் என்ன போடணும் அப்படின்றது முடிவு பண்ணணும்னா அந்த டிவி சேனலுக்கு அண்ணாமலையே எடிட்டராக இருக்கணும். எடிட்டராக இருந்து அதுக்கப்புறம் அண்ணாமலையால் என்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம். பட் இந்த பிரச்சனை இருக்குல்ல, நான் சொல்கிறது தான் நீங்கள் போடணும் அப்படின்னு. ஜெயா டிவி, நீங்கள் வந்து எப்படியும் உங்கள் கட்சி தலைவருக்கு தான் போடுவீங்க, அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்துகிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஒரு பார்ட்டி ரிலேட்டடான டிவிக்கெலாம் பேச மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஆணவத்தின் உச்சம் தானே. அந்த பேச்சு யார் பேசியிருக்கா? நீங்கள் வந்து இந்த நீங்கள்லாம் வந்து பொலிட்டிக்கல் சேனல் ஜெயா டிவி, அப்புறம் வந்து சன் டிவி, கலைஞர் டிவி, இவங்களுக்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் கலர் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தால் கூட அங்கே வரக்கூடிய பத்திரிகையாளர்களை பத்திரிகையாளர்களாக மட்டும்தான் பார்ப்பார்கள். எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி தலைவர்களே, திமுக இல்லாமல் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே சன் டிவி வர்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஊடகத்திலையும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும் அப்படின்றது தான் வந்து சாதுரியமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அவங்க கூப்பிடுவாங்க, சன் டிவியை கூப்பிடுங்க, ஜெயா டிவியை கூப்பிடுங்கன்னு. நீங்கள் அறிவாலயத்துக்குள்ளே ஜெயா டிவியை வந்து உள்ளே கூப்பிட்டு நிற்க வச்சு பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் மீட்டில் அலோவ் பண்ணுவாங்க. கலைஞர் இருக்கும்போதும் சரி, இப்போது திமுக தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் ஜெயா டிவியை உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே. இத்தனைக்கும் தெரியும், ஜெயா டிவி போய் அவங்களுக்கு நேர் எதிராக தான் செய்தி போடுவாங்கன்னு தெரியும். பட் அவங்கள எங்கேஜ் பண்ணுறாங்கல்ல, நான் இன்னார் இன்னாருடன் தான் பேசுவேன், இந்த மாதிரி ஊடகத்தோடு தான் நான் பேசுவேன், இந்த மாதிரி ஊடகங்களோடு தான் நான் வந்து கலந்துரையாடல் பண்ணுவேன் அப்படின்லாம் வந்து ஒரு தலைவர் பேசுகிறதெல்லாம் வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. அப்போ என்ன தெரியுதுன்னா அந்த தலைவர் வந்து ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருக்கார். அவருக்கு எதிராக அல்லது அவருக்கு அவர் அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் வந்து சமாளிக்க முடியாமல் அவர் ஏதோ ஒரு விதமான ஒரு பதற்றத்தில் இருக்கிறார். அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான் ஊடகங்கள் மீது இந்த பாய்ச்சல், ஊடகங்களை தாக்குறது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் காயத்ரி அவர்களை பற்றி? இன்னைக்கு என்ன அது சம்மந்தமான விஷயம் ஏதாவது செய்தியில் வந்திருக்கா? அண்ணாமலை பத்திரிகையாளர்களோட ஆவேசம் தான், அவ்வளோதான். இதை தான் பண்ணார், அவரை டைவெர்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான்.
மீடியாவை டைவெர்ட் பண்ணுறாரு. மீடியா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்குறதுலேருந்து அப்படியே மீடியாவை டைவெர்ட் பண்ணி ஒரு சண்டை போட்டால் அது பெரிய பிரச்சனையாக வந்து பேசப்படுமே தவிர இந்த விஷயங்கள்லாம் நம்ம பதில் சொல்லாமல் எஸ்கேப் ஆயிடலாமே அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தொடர்ச்சியாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் போன கோயம்புத்தூர் ப்ரெஸ் மீட்டு, அங்கே வந்து குண்டு வெடிப்பு தொடர்பாக அண்ணாமலை வந்து ஒரு நாலு நாள் முன்னாடி காவல்துறையின் தோல்வி, உளவுத்துறையின் தோல்வி அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக பேசினார். ஆனால் அங்கே கோயம்புத்தூரில் போனோடனே காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டுருக்கு, அவங்க செயல்பட்டு இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா மூணு நாள் முன்னாடி என்ன கேட்டார், என்ஐஏ ஏன் வரல, இந்த வழக்கை என்ஐஏக்கு ஏன் கொடுக்கல, இதில் யூஏபிஐ ஏன் போடல அப்படின்லாம் கேட்டார். என்ஐஏக்கு மாற்றினோடனே என்ஐஏ ஏன் யூஏபிஐ போடல, என்ஐஏ ஏன் இந்த விஷயத்த எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் அவர்கிட்ட பதில் இல்லை. உடனே அது ஒரு தேசிய புலனாய்வு ஏஜென்சி, அது ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அப்படின்னு ஏதோ பதிலெலாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் வந்து மீடியா கிட்ட சண்டை போட்டார். சண்டை போட்ட உடனே அந்த விஷயங்கள்லாம் வந்து பேசப்படலை. அவர் சண்டை போட்டதில் அதான் நீங்கள் அன்னைக்கே வந்து நீங்கள் அவர்கிட்ட நின்றுட்டு கேள்வி கேட்ட விதத்தை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதை வந்து திமுக தலைவர்கிட்ட இப்படி ஒரு டைமாவது ஷபீர் நின்றுட்டு கேள்வி கேட்பாங்க. ஏன் எவ்வளோ முறை அறிவாளத்தில் முன்னாடி கீழே உட்கார்ந்து எல்லாம் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருக்கோங்க, கால் மேலே கால் போட்டு கேள்வி கேட்க. ஏன் கால் மேலே கால் போட்டா என்ன, ஏன் கால் ஏன் மேலே போடுறேங்க, உங்கள் மேலே போட்டால் தான் பிரச்சனை, என் கால் என் கால் மேலே போடுறோம். அதெல்லாம் டெல்லியில் எவ்வளோ தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்குறாங்க, நீங்கள் டெல்லி பிஜேபி ஆஃபீஸில் போய் ஒரு திமிரோட கேட்குறீங்க. இதே திமிர் வந்து என்ன திமிர் இருக்குது, நான் கேட்குற கேள்வி அண்ணாமலை எப்படி பேசுகிறாரு, அண்ணாமலையுடைய லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, என்னுடைய பாடி லாங்குவேஜ் ப்ராப்ளம் அப்படின்னா எப்படி, இல்லை இதே அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட எப்படி பண்ணுவாரா, உதயநிதி எவ்வளோ கேள்வி கேட்டிருக்கோங்க, அறிவாளத்துலலாம் எங்களை உள்ளே விடாமல் வெளியே தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. கோபாலபுரம் வாசல்லாம் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸை போட்டு, அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது நாங்கள்லாம் ஒரு தெரு தள்ளி நிற்கிற ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. நாங்கள்லாம் போனால் ஒரு தலைவர் முன்னாடி வந்துட்டார்னா அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இருந்துச்சுன்னா கேட்டுருவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்கறதுக்கு யாரும் பயந்தவர்கள் கிடையாது. நீங்கள் சார்ந்த மீடியா, உங்களுக்கு இருக்கக்கூடிய மீடியாவில் உங்கள் எடிட்டர்ஸ் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதையும் வந்து கேள்வியாக கேட்கறதுக்கும் வந்து பல பேர் தயாராக இருக்காங்க. ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி தான் கேட்பாங்க. இல்லை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு ஒரு ஊடக நிறுவனத்தோட பொலிட்டிக்கல் பயஸ், ஒரு ஊடக நிறுவனத்துடைய ஓனர்ஸோடு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு சாதாரண ஒரு ரிப்போர்ட்டர்கிட்ட நீங்கள் காமிக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அண்ணாமலைக்கு ஒரு ஊடக நிறுவனத்தோட பிரச்சனை இருக்குன்னா போங்க அந்த ஆஃபீஸுக்கு, போங்க அந்த எடிட்டரை பாருங்கள், அந்த ஊடகத்துடைய ஓனரை பாருங்க, எவ்வளோ பேரை நீங்கள் வந்து பேசுகிறீங்க, இல்லை அந்த ஊடகத்தையே யார்கிட்டயா சொல்லி விலைக்கு வாங்குங்க, வாங்குறீங்கள்ல என்டிடிவியை விலைக்கு வாங்கலையா, அதெல்லாம் பண்ணுறாங்க. டெல்லியில் எத்தனை பத்திரிகையாளர்களை வந்து டார்கெட் பண்ணாங்க. இன்னொன்று, குறிப்பாக இந்த பிஜேபி பண்ணுற ஒரு யூஷுவல் டாக்டிக்ஸ் தான், அது டெல்லியிலலாம் பெரிய அளவுக்கு அவங்க பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அது சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இங்கே வந்து என்ன பிரச்சனை, இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பொலிட்டிக்கலி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பேக்கிங் இருக்குது. இப்போ இதே கூட்டணியில் இருக்கும்போது ஜெயா டிவி நியூஸ் ஜேயில் வந்து அண்ணாமலையுடைய செய்தி வரணும் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்க்கலையா? நியூஸ் ஜேவை பார்த்து அண்ணாமலை கேட்டுருவாரா? அப்படி ஜெயா டிவிக்கு கேட்ட கேள்வி நியூஸ் ஜேக்கும் பொருந்தும் இல்லை, ஜெயா டிவிக்கு கேட்ட கேள்வி வின் டிவிக்கும் பொருந்தும் இல்லை. அப்போ ஜெயா டிவிக்கு ஒரு யாட் ஸ்டிக்கு, வின் டிவிக்கு ஒரு யாட் ஸ்டிக் அப்படின்னா எப்படி அது? இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை பத்திரிகையாளர்களே ஒரு பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. அவங்களோட பர்சனல் ட்விட்டர்ஸை பாருங்கள், எவ்வளோ அவங்க பாஜகவை திட்டிருக்காங்கன்னு தெரியுங்கிறத சில ப்ரெஸ் மீட்ஸில் சொல்கிறாங்க. பத்திரிகையாளருக்கு ஏங்க பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுகக்கு ஆதரவாக இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? அதிமுகக்கு ஆதரவாக இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? எதுக்கு ஒரு பத்திரிகையாளன் வந்து கட்சிக்கு ஆதரவாக இருக்கணும்? ஆளுங்கட்சி யாராக இருந்தாலும் விமர்சனம் பண்ண போகிறோம், விமர்சனம் பண்ணியிருக்கோம், இதுதான் நடைமுறை. பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க, பாஜகவுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா அது உங்கள் மனநிலை, ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் ட்விட்டர் ஹேண்டில்ஸில் நீங்கள் இப்படி பாஜகவுக்கு எதிராக எழுதுனவர் எப்படி கேள்வி கேட்பார், அவர்கிட்ட எப்படி நம்ம நடுநிலை எதிர்பார்க்க முடியும்னு கேட்குறாருல. என்ன நடுநிலை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை பதிவு பண்ணுறோம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா, கேள்வி இருந்துச்சுன்னா அதை கேள்வியாக கேட்குறோம். நீங்கள் வந்து ஒரு ஸ்கேமை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றீங்க, அதை பதிவு பண்ணுறாங்க, எல்லா சேனலும் லைவ் காமிக்கிறாங்க. இதை விட வேறு என்ன பண்ணணும்? நீங்கள் போட்டு ஆதாரம் கொடு ஆதாரம் கொடுன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏதோ ஆதாரமே இல்லாமல் பேசுகிற ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்ல. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, ஆதாரம் இருந்தால் பேசுங்கன்றாரு, கேள்வி எழுப்புனா டேட்டா இருந்தால் கேள்வி எழுப்புங்கன்றாரு.
திருப்பி ஆதாரம் கேட்கறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? இன்றைக்கி ரிப்போர்ட்டர்ஸ் ஆதாரம் கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, டிஐபிஆர் வந்து விளம்பரம் கொடுக்குது, பத்திரிகைகளுக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்குது, பத்திரிகை ஊடகங்களுக்கெல்லாம் விளம்பரம் கொடுத்துட்டு அந்த ஊடகங்களுக்கெல்லாம் ஒரு உத்தரவு போடுறாங்க, நீங்கள் போய் அண்ணாமலைகிட்ட கேள்வி கேளுங்கன்னு உத்தரவு போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், என்ன எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க? சில எடிட்டர்ஸே ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் அனுப்புனாங்க எனக்குன்னு சொல்கிறாரு. என்னென்ன இந்த மாதிரி டிஐபிஆர்லேருந்து நம்ம உங்களுக்கு எதிராக நியூஸ் போட சொல்லி, லைக் அந்த மாதிரி டிஐபிஆர்லேருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுங்கிறதுக்கு சில எடிட்டர்ஸே ஸ்க்ரீன்ஷாட்ஸ். சரி, பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது டிஐபிஆர்கிட்டருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். டிஐபிஆருடைய வேலை என்னங்க? பத்திரிகை நிறுவனங்களோட தொடர்ந்து டச்சில் இருக்கிறது, அவங்களுக்கு விளம்பரம் வேணும் அப்படின்னா என்னென்ன விளம்பரங்களை டிஐபிஆர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த விளம்பரங்களை வந்து பத்திரிகை கொடுக்கறது. இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், டிஐபிஆர் வந்து டிஐபிஆரில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் போய் இந்த ரிப்போர்ட்டரை அனுப்பி அண்ணாமலைகிட்ட இந்த கேள்வியை கேளுங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறதில்ல, பண்ணவும் முடியாது. அவங்க சொல்லி நான் ஏன் கேள்வி கேட்கணும், எனக்கு தெரியாதா என்ன கேள்வி கேட்கணும்னு? நான் ஒரு தேசிய ஊடகத்தில் இருந்திருக்கேன், எனக்கு யாரும் வந்து நீங்கள் போய் இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, இந்த மாதிரி கேள்வியை நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட வைங்க அப்படின்லாம் யாருமே எனக்கு உத்தரவு போட்டது இல்லையே. இன்னொன்று, டிஐபிஆர் ஒரு விளம்பரத்தை கொடுக்குறான்னா என்ன விளம்பரத்தை கொடுத்துட்டா பணம் கொடுக்குறாரு அப்படின்றாங்க. என்ன பணம் கொடுக்குறாரு, எப்படி பணம் கொடுக்குறாங்க? டிஐபிஆர் கொடுப்பது விளம்பரம். ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து விளம்பரமாக கொடுப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், பிரதமர் நரேந்திர மோடி செஸ் ஒலிம்பியாடுக்கு வராரு அப்படின்னு டிஐபிஆர் விளம்பரத்தை ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் அதில் பிரதமர் மோடி படம் போடலன்னு பாஜக பிரச்சனை பண்ணாங்க. அப்புறம் அடுத்த வாட்டி அவங்க வந்து பிரசிடென்ட் படம் போடல, பிரதமர் படம் போடலன்னு கோர்ட்டுக்கும் போய் கிட்டத்தட்ட ஃபோட்டோவை வர வச்சாங்க. ஸோ அந்த விளம்பரங்களுக்கெல்லாம் வந்து டிஐபிஆர் பணம் கொடுக்கணும்ல, பத்திரிகையில் வரக்கூடிய விளம்பரங்களுக்கெல்லாம். இதே மாதிரியான விளம்பரங்களும் தான் மத்திய அரசு கொடுக்குது. கிட்டத்தட்ட ஊடகங்களுக்கு மட்டுமே வந்து 2019 9,000 crore rupees அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விளம்பரங்கள் மட்டுமே கொடுத்துருக்காங்க. 2014 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,000 crore rupees 5,000 crore rupees வரைக்கும் விளம்பரங்களுக்கு மட்டுமே மத்திய அரசு செலவு செய்திருக்காங்க ஊடகங்களுக்காக. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து அண்ணாமலை ஏன் பேச மாட்டேன்றாரு? டிஐபிஆர் கொடுக்குற மாதிரியே கர்நாடகாலையும் கொடுக்குறாங்கல்ல, மற்ற பாஜக ஆளும் மாநிலங்களில் கொடுக்குறாங்கல்ல, யூபியில் விளம்பரங்களை கொடுக்குறாங்கல்ல, யூபியில் பெரிய பெரிய மீடியா ஹவுசஸ் கான்க்ளேவ் நடத்தும்போது அந்த கான்க்ளேவ்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுதுல்ல, அப்போ அதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அவங்க பண்ணால் சரி, இங்கே இருக்கிற டிஐபிஆர் வந்து கொடுக்கக்கூடிய டெண்டர் விளம்பரம், ஸ்கீம்ஸை பற்றி ரிலீஸ் பண்ண விளம்பரம்லாம் வந்து எனக்கு எதிராக கேள்வி கேட்குறதுக்கும் பாஜகவுக்கு எதிராக கேள்வி கேட்குறதுக்கும் பணம் கொடுக்குறாங்கன்னு சும்மா பொத்தம் பொதுவாக பேசுகிறாரு. இதற்கு ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்டால் ஆர்டிஐயில் இருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னாரு. ஏன் நீங்கள் எல்லாத்தையும் ஆதாரம் வச்சுட்டு பேசணும் இல்லையா? எல்லாத்தையும் நான் தான் கண்டுபிடிக்கணும், சில வேலைகளாவது நீங்கள் பாருங்கிறார். நீங்கள் தானே சொல்கிறீங்க, குற்றச்சாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லும் போது அதற்கான ஆதாரத்தை யார் கொடுக்கணும், நான் கொடுக்கணுமா நீங்கள் கொடுக்கணுமா? நீங்கள் தானே கொடுக்கணும். அந்த கேள்வி தான் கேட்குறாங்க, சார் நீங்கள் பேசுகிறீங்க இதற்கான ஆதாரம் எங்கேன்னு கேட்குறாங்க. உடனே உனக்கு யார் ஃபோன் பண்ணா, உனக்கு ஃபோன் பண்ண வேணா காட்டு அப்படின்னா என்ன, அது என்ன காவல் நிலையத்தில் நடக்கிற ஒரு இன்டரகேஷனா என்ன? நீங்கள் அப்படி இப்படி பண்ண முடியும்? ரெண்டாவது, அந்த இடத்துல அண்ணாமலை பத்திரிகையாளர்களோட ஒரு இணக்கமான சூழலில் தான் இருக்கணும்னு எல்லாரும் விரும்புகிறாங்க. எந்த அரசியல் கட்சி, நாங்கள் வந்து டெய்லி ஒரு 5 ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆச்சும் நடக்குதுங்க, எல்லா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையுமா போய் பத்திரிகையாளர்கள் சண்டை போடுறாங்க? சில இடங்களில் உங்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய கேள்விகள் வரலன்னா அந்த கேள்விகளை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அதை எப்படி டைவர்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய சாதுரியம். ஆனால் அதற்காக அந்த பத்திரிகையாளர்களை குறை சொல்வது, அந்த பத்திரிகையாளரை அட்டாக் பண்ணுவது, ரெண்டாவது அந்த பத்திரிகையாளர்கள் எந்த ஊடக நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க, உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லுவது அப்படின்றது ரொம்பவே முதிர்ச்சியற்ற ஒரு வாதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ணாமலை அவர்களுக்கு நிறைவாக ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பை கொஞ்ச நாளைக்கு நடத்தாதீங்க. நானும் கேள்விப்பட்டேன், சில நண்பர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி அண்ணாமலை வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்றதுனால அவர் ஹிமாலயாவுக்கு போகிறதுக்காக லீவ் கேட்டிருக்காரு அப்படின்னு. அப்படியா? ஸோ மேபி அது போயிட்டு வந்தார்னா கொஞ்சம் கிளியராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பத்திரிகையாளர்கள் மீது கோபம் அப்படின்றது வந்து நியாயமான விஷயங்களில் கோபம் இருந்தால் ஓகே, நீங்கள் சில விஷயங்கள் வந்து பத்திரிகையாளர்கள்
சில விஷயங்களை எழுதிடுறாங்க, சில கேள்விகளை கேட்கல. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல, நம்மளவர்கள்லாம் கிடையாது. நாங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களை எல்லாரும் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முரசொலியில் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு கட்டுரை போட்ட காலம் உண்டு, கார்ட்டூன் போட்ட காலம் உண்டு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி கூட நீங்கள் திமுக அரசாங்கத்தை விமர்சனம் செஞ்சீங்கன்னா சிலந்தி ஒரு கட்டுரை எழுதுவார். இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் பத்திரிகையாளர்கள்லாம் ஏதோ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்ட்டுலாம் கிடையாது. பட் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு கட்சி தலைவர் அப்படின்ற முறையில் கொடுக்குறாங்கன்னா டோன்ட் டேக் தட் ஃபார் கிராண்டட். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனி நபருக்கு கிடையாது, அந்த கட்சிக்கு, அந்த அமைப்புக்கு. ஒரு தேசிய கட்சி, ஒரு இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் அப்படின்ற அடிப்படையில் ஒரு குட்வில்லோட ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயம் அது. நமக்கான கடமை அது. ஆனால் அதை வந்து அவர் டு டேக் தட் ஃபார் கிராண்டட் அப்படின்றது வந்து வருத்தமான விஷயம். அந்த போக்கை அவர் மாற்றிக்கணும். ஏன்னா பத்திரிகையாளர்கள் மீது வசைப்பாடிய தலைவர்கள்லாம் வந்து எங்கே போனாங்கன்னே தெரியாது. ஆனால் அரசியலில் நீண்ட காலம் அவர் இருக்கணும் அப்படின்னா அவர் இதை இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பத்திரிகையாளர்களை நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் ரூமில், ஒரு ஹாலில் நீங்கள் அப்படி திட்டுறது அப்படின்றது வந்து உங்கள் கண்ணோட்டத்தில் பத்திரிகையாளர்களை நான் இப்படி பேசிட்டேன், பாத்தியா அண்ணாமலை இஸ் ஆர்மி வந்து பயங்கரமாக அதை செலிப்ரேட் பண்ணலாம். பட் பார்க்கக்கூடிய பொதுமக்கள்லாம் முக சுளிக்கிறாங்க, புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போனாலும் வந்து இவர் சண்டை போட்டுட்ருக்காரு. கூட இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து கொஞ்சம் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க, என்ன இவர் இப்படி டீல் பண்ணுறாரு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து அண்ணாமலை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைனா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றதான். நிறைவா ப்ரெஸ் மீட்டை கையாள்றதுல யார் சிறந்தவர்கள், அண்ணாமலையா அன்புமணியா? சரி, நான் தான் சொல்வேன், அன்புமணி ராமதாஸ் ப்ரெஸ் மீட்டை வந்து அவர் கோவப்பட்டார். அந்த ப்ரெஸ் மீட்டில் கோவப்பட்டு அந்த ப்ரெஸ் மீட்டில் நம்ம சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டோம். ஏன்னா அந்த சமயத்தில் நம்ம கேட்ட கேள்விகள், அது எல்லாருக்கும் இருந்த கேள்விகள், அது அவர் கொஞ்சம் கோவப்பட்டு அதை ஹேண்டில் பண்ணார். பட் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அதை பற்றி பேசலை அவர். அடுத்த ப்ரெஸ் மீட்லேயும் அவர் எங்கேயும் பத்திரிகையாளர்களோட கோவப்படலை. அது ஒரு தலைவருக்கான அழகு, ஒரு தலைவருக்கான அழகு. அதில் ஒரு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இன்றைக்கி கூடங்க டிடிவி தினகரன், நீங்கள் என்ன தான் கேள்வியை கேளுங்க, அவர் கேள்வியை முதல்ல கேட்பார். அந்த கேள்வியை உள்வாங்கிட்டு அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுவார். அந்த கேள்வியை அவர் வந்து எவேட் பண்ணோம், அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா அதற்கும் ஒரு பதில் ரெடியாக வச்சுருப்பார். இதுக்கெல்லாம் நான் இப்போ கமெண்ட் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லைங்க அப்படின்றவார். ரொம்ப சிம்பிளாக அதில் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அதோட அதுக்கப்புறம் வேறு யாரும் அதை இது பண்ண மாட்டாங்க. அதே போல் பல பத்திரிகையாளர்கள் வந்து பல தலைவர்கள்ட்ட பல டைமில் பல அன்கம்ஃபர்டபுள் குவஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. நானே வந்து கலைஞர் கருணாநிதிட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கேன், அம்மையார் ஜெயலலிதாட்ட பல கேள்விகளை கேட்டிருக்கேன். சில சமயங்களில் அவங்க பதில் சொல்லுவாங்க, சில சமயங்களில் டோன்ட் டைவர்ட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவாங்க. அத்தோட அந்த கேள்விகள்லாம், அத்தோட அந்த ப்ரெஸ் மீட்டோடு அது முடிந்தது. அடுத்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்காது. பட் அண்ணாமலையோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது தொடர் போர்க்களமாகவே இருக்குது. அதுக்கு அது இன்னொன்று அவர் அதில் வருத்தமான விஷயம் என்னென்னா, இவங்கள்லாம் கோபாலபுரம் மீடியா, இவங்கள்லாம் இவங்க டாய்லெட் பேப்பர்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ட்விட்டரில் ரொம்ப எல்கேஜி யூகேஜி லெவலில் ட்ரோல் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு மாநில தலைவர் பேசுகிறது அப்படின்றது ரொம்ப வியப்பாக இருக்குது. என்ன பண்ணுவாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட்ஸில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் மாறாரானும் பொறுத்து வந்து பார்ப்போம். கண்டிப்பாக இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி தினேஷ்.